இது வந்து ஒரு 60 வருஷமா அவன் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிருக்கு. ஒன்னு எரும மாட்டு பால் தயிர் மட்டும்தான், இங்க இருக்க டெஸ்ட் எங்கேயுமே இருக்காது. வணக்கம். தமிழ் புல்லட்டின் யூடியூப் சேனல். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் விரும்பி சாப்பிட்றது நம்ம பால்பன். இந்த பால்பனில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது, புரதம் இருக்குது. இந்த பால்பன் பார்த்தீங்கன்னா மலகாலில் உள்ள ஒரு கோபால் டீஸ்டரில் அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து நம்ம ஆஸ்திரேலியா, துபாய் எல்லா ஊருக்கும் வாங்கிட்டு போய் அருமையாக ருசித்து ரசித்து சாப்பிட்றாங்க. வாங்க பார்ப்போம். இது வந்து ஒன்லி பேக்கரி மைதா தான், ஃபுல்லாகவே மைதா தான். இது வந்து ஒரு 60 வருஷமாக அவன் பண்ணிகிட்ருக்கான். 60 வருஷமாக பண்ணுறோம்னா அப்பாவுக்கு எடுத்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து தயிர் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாதிக்கு பாதி தயிர் தான் மிக்சிங். பால் பண்ணுக்கு பாதிக்கு பாதி தயிர் தான் மிக்ஸ் பண்ணோம். இந்த ஈஸ்ட்டு அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ண மாட்டோம், தயிர் தான். ஓரளவு இது வந்து எப்படின்னா மருத்துவ குணம்ன்றது ஒன்றுனா அந்த வயிற்றுப்போக்கு இருக்கிறதா சார். இந்த தயிர் கலக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும். இந்த வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து ஜீரோவோட கொஞ்சம் ஜீனிப்பாவோட தயிரோட சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அது கட்டுப்படுத்தும். ஆமாம், இது வந்து கரெக்டாக ஒரு 1 வீக் தாங்க சார். ஜீரோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜீனிப்பாவு அதில் நம்ம செலுத்தி நம்ம பக்குவமாக எடுக்கிறோமோ அதை பொறுத்து. அப்பாவுக்கு தெரியும் அந்த வண்டி மாடு ஓடின காலத்துல இருந்து நடந்து போற பாதயாத்திரை சாமி கூட இப்ப ஆர்டர் மாதிரி நம்ம கொடுப்பாங்க. இப்ப இங்கிட்ட இருந்து வர்றாங்க, மேலூர்ல இருந்து வர்றாங்க, ஒத்தக்கடல இருந்து வர்றாங்க, பாதயாத்திரை பழனி போவாங்க. அவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இங்க ரெடியா வச்சிருப்போம், அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஷிப்ட் அப்படின்றது வந்து 5 கிலோ, ஒரு ஷிஃப்ட்ன்றது வந்து ஒரு 5 கிலோ. 5 கிலோவில் வந்து குறைஞ்சது வந்து 250 பன் எடுக்கும். 250 ஆமாம், 250 பன். ஒரு நாளைக்கு வந்து 3 ஷிஃப்ட்லேருந்து 4 ஷிஃப்ட் வரும். ஜீனிப்பாவு பக்குவமும் இருக்குது, அதில் திக்னஸ் எவ்வளோ திக்னஸ்ஸு என்ன ஏதுன்னு பார்த்துருக்கணும். பன்னு அதே மாதிரி வந்து இந்த டைம் தான், ஒரு 1/2 மணி நேரம், 1/2 ஹவர், 1/2 ஹவர்னா புளிக்க வைக்கணும், அந்த 1/2 ஹவர் மட்டும்தான். சரி, இந்த கடை வந்து இங்கே மட்டும் தான் இருக்கா? அலங்கலில் இல்லை சார், இங்கே மட்டும்தான் ஒரே கடை தான். ஒரு கடை, ஒரே கடை. மற்ற கடைகள்லாம் இருக்குது, மற்ற கடையில் இருக்கிறவங்க அப்புறம் நம்மகிட்ட ஒர்க் பண்ணவங்க, 1 வருஷத்தில் அப்பாட்ட வந்து ஒர்க் பண்ணவங்க அந்த மாதிரி போய் வேலைக்கு சேர்றவங்க தானே. நான் வந்து ஒரு 5 கிலோவுக்கு வந்து மைதா போட்டு போடுறேன் அப்படின்னாக்கா நான் 15 கிலோ ஜீனி போடுவேன். அதே மாதிரி தயிர் வந்து பாக்கெட் தயிர் இந்த மாதிரி போட மாட்டோம், ஒன்று எரும மாட்டு பால் தயிர் மட்டும்தான். நம்மளே காய்ச்சி நம்மளே வச்சுருப்போம், அந்த எரும மாட்டு பால் தயிருக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிருக்கு. வெரி குட், வெரி குட். ஆஸ்திரேலியா தான் போயிருக்கு. சவுதி அரேபியா வந்து ஒரு தடவை ஒரு 4 காரில் வந்தாங்க. சரி, வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் ஃப்ளைட்டை விட்டு இறங்கணும். நேரம் இங்கே வந்துட்டு சவுதி வரைக்கும் போகிறதுக்கு காரணம் எந்த அந்த அளவுக்கு ரீச் ஆகும் அந்த டேஸ்ட்டு சார். இல்லை இல்லை, அங்கே யார் கொண்டு போனது? இங்கேருந்து அவங்க இங்கேருந்து போனவங்க, சவுதிக்கு இங்கேருந்து போனவங்க அங்கே போய் இருந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் திரும்ப வீட்டுக்கே போனாங்க. அலங்காநல்லூர்காரனா ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளோ பெருமை குறையும் எப்படி சார்? நினைக்க முடியாத ஒரு சந்தோஷம், எனக்கு பெருமை. இந்த மாதிரி எவ்வளோ பாதிக்கப்பட்டீங்க அந்த 2 வருஷத்துல? எந்த 2 வருஷம் சார்? 2014 ரொம்ப பாதிக்கப்பட்டேன் சார். வியாபாரம்னு கிடையாது, எங்களுடைய இது வந்து போகுதே பாரம்பரியம்ன்றது. இந்த அலங்காநல்லூர் ஃபேமஸே அந்த ஜல்லிக்கட்டு தானே, அதானே நாங்கள் அலங்காநல்லூர் வெளியே தெரியுது. அது அந்த ஜல்லிக்கட்டுனால தானே நம்ம வெளியில தெரியுறோம்.
மற்ற பால்பண்ணுக்கும் நம்ம கோபால் டீ ஸ்டாலில் இருக்க பால்பண்ணுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மற்றலாம் ஈஸ்ட் சேர்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமான எருமாட்டு தயிர், அதெல்லாம் முக்கியமாக கெடாது, வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வாங்க சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.